பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரிண்ட் நம்பர் 2590. தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்திகள் பக்கம் 74. தலைப்பு: இயேசு அவனை நோக்கி எனக்கு பின் சென்று வா என்றார். மார்க் 2:13-22 வசனங்கள். அர்ப்பணிக்கப்பட்ட இல்லம் கனப்படுத்தப்பட்டது. மத்தேயு செல்வாக்குடைய மனுஷனாய் இருந்தார். அவர் கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தன்னையும் தனக்குள்ள யாவற்றையும் அர்ப்பணித்ததின் மூலம் அவ்வழைப்புக்கு செவி சாய்த்து மற்றவர்களை இரட்சகரிடம் இழுக்கத்தக்கதாக தனது செல்வாக்கை பயன்படுத்த முடிவெடுத்தார். மற்றவர்களை ஆராயப்படுத்தத்தக்கதாக தான் எவ்வாறு இரட்சகரிடத்தில் ஈடுபாடு அடைந்தார் என்பதை பறைசாற்ற முடிவெடுத்தார். இந்நோக்கத்தை முன்னிட்டு மத்தேயு தனது வீட்டில் கர்த்தருக்கும் அவருடைய வீரர்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணினார். மேலும் இவ்விருந்தில் தன்னுடைய நண்பர்கள் மற்றும் தொழில் ரீதியிலான கூட்டாளிகள் பலருக்கு மத்தேயு அழைப்பு கொடுத்திருந்தார். இந்த அவருடைய நண்பர்கள் நம்முடைய பாடத்தில் அநேக ஆயக்காரர் மற்றும் பாவிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். மார்க் 2:15 வசனம். பரிசேயர்களும் வேத பாரகர்களும் ஆயக்காரர்களை சமுதாயத்திலிருந்து விலக்கப்பட்டவர்களாக கருதுவதற்கான காரணம் அவர்கள் பொல்லாதவர்கள் என்பதனால் அல்லாமல், மாறாக ஆயக்காரருடைய தொழில் அவமதிப்புடையதாய் இருந்தது என்பதனாலேயே ஆகும் என்பதை நாம் பார்த்தோம். மேலும் ஆயக்காரர்கள் இவ்விதம் சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களாகவும் மிகவும் பக்தியுள்ள ஜனங்களிடமிருந்து துண்டிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றபடியால் இவர்கள் பாவிகள் என்று அழைக்கப்படுகின்ற பக்தியற்ற ஜனங்களிடமே தங்களுடைய பெரும்பான்மையான சம்பாஷணைகளையும் உறவுகளையும் வைத்துக் கொள்ளும்படிக்குரிய நிர்பந்தமான நிலையில் காணப்படுகின்றனர். பாவிகள் என்ற வார்த்தையை முன்னிட்டு இப்படி அழைக்கப்படுபவர்களை பொல்லாங்கு செய்கைக்காரர்கள் என்றும் பயங்கரமானவர்கள் என்றும் நாம் எண்ணிவிடக் கூடாது. மாறாக பரிசேயர்கள் சொல்லிக் கொள்ளும் விதமாக பரிசுத்தம் உடையவர்கள் என்று தங்களை குறித்து அறிக்கை பண்ணாதவர்களும் பரிசுத்தமாயிருப்பதற்கு முயற்சிக்காதவர்களுமே இந்த பாவிகள் ஆவர். அதாவது, தெய்வீக நியாய பிரமாணத்தை அப்படியே கை கொள்ளுகின்றோம் என்று தங்களை குறித்து அறிக்கை பண்ணாதவர்களே இந்த பாவிகள் ஆவர். அதாவது, இந்த பாவிகள் என்பவர்கள் பாத்திரத்தின் வெளிப்புறத்தை முற்றிலும் சுத்தமாக வைத்திருக்கின்றோம் என்று அறிக்கை பண்ணாதவர்கள் ஆவார்கள். என்ற போதிலும் அநேக தருணங்களில் பூரணமான பரிசுத்தத்துடன் இருக்கின்றோம் என்று அறிக்கையிடுகின்ற பரிசேயருடைய இருதயங்களை காட்டிலும் இந்த பாவிகள் எனப்படுபவர்களின் உட்புறம் சுத்தமானதாகவே அல்லது அதிகம் சுத்தமானதாகவே காணப்படுகின்றது. இதை குறித்து நமது கர்த்தரே பல தருணங்களில் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே நமது கர்த்தர் ஆயக்காரன் மற்றும் பாவிகளுடைய நண்பர்கள் என்று நாம் வசனங்களில் வாசிக்கும் போது கர்த்தர் ரவுடிகளுடன் அல்லது அவருடைய நாட்களில் காணப்பட்ட ஒழுக்க விஷயத்தில் குஷ்டரோகிகளாய் இருப்பவர்களுடன் தோழமை வைத்து இருந்தார் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. மாறாக அக்காலகட்டத்தில் யூதர்களில் ஒரு வகுப்பார் பரிசுத்தமான ஜனங்கள் பரிசேயர் என்று அழைக்கப்படுவதும், மற்றொரு வகுப்பார் தங்களை முழுமையாய் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று அறிக்கை பண்ணாததினால் பாவிகள் என்று அழைக்கப்படுவதும் வழக்கத்தில் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு தனது நண்பர்களையும் தனது கூட்டாளிகளையும் கர்த்தரிடமும் அவருடைய போதனைகளிடமும் அறிமுகப்படுத்துவதற்கென எடுத்துக்கொண்ட பிரயாசம் பாராட்டப்பட வேண்டியதாகும். இன்னுமாக இக்கிரியைகள் கர்த்தருடைய மந்தைக்குள் பிரவேசிக்கும் ஒவ்வொருவரும் என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான நல்ல மாதிரியாகவும் அமைகின்றது. ஒவ்வொருவனும் தன்னுடைய செல்வாக்கு எவ்விடத்தில் அதிகமாய் காணப்படுகின்றதோ அவ்விடத்தில் அதை செலுத்துவதற்கு நாட வேண்டும். அதாவது, நமக்கு அறிமுகமானவர்கள் மத்தியிலும் நாம் அறிமுகமாய் காணப்படுபவர்கள் மத்தியிலும் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள தீவிரமான மாற்றத்தை எளிதில் உணரவும் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் மத்தியிலும் நாம் நமது செல்வாக்கை பயன்படுத்த நாளிட வேண்டும்.
இங்கு காணப்படும் மற்றொரு பாடம் என்னவெனில், சத்தியத்தை பிரகடனப்படுத்துவதற்காக விருந்தாம்பல் பண்பை கருவியாக பயன்படுத்துவதாகும். அதாவது, யார் தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துள்ளார்களோ அவர்களுடைய இல்லங்களும் கூட அர்ப்பணிக்கப்பட்ட இல்லங்களாக காணப்பட வேண்டும். மேலும் அது ஆண்டவருடைய ஊழியம் செய்வதில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது முதன்மை நோக்கமாகவும் இருக்க வேண்டும். இன்னுமாக, நம்முடைய நண்பர்களும் கூட கர்த்தரால் போதிக்கப்படத்தக்கதாகவும் அவர்களை கர்த்தரிடத்தில் இழுக்கத்தக்கதாகவும் நம் அர்ப்பணிக்கப்பட்ட இல்லங்களின் மூலம் உண்டாகும் செல்வாக்கு காணப்பட வேண்டும். ஆனால் பெரும்பாலும் இல்லங்கள் அர்ப்பணிக்கப்படுகின்ற விஷயங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட தவறப்படுகின்றது. மேலும் இல்லத்திற்குள் எதிர்ப்புகள் அளிக்கும் நபர்களின் செல்வாக்குகள் மேலோங்க அனுமதிக்கப்படுவதன் காரணமாக அந்த அர்ப்பணிக்கப்பட்ட நபர்களின் இல்லங்களில் கர்த்தரும் சரி, கர்த்தருடைய ஜனங்களும் சரி வரவேற்கப்படாமலும் கர்த்தருடைய நோக்கங்களுக்காக இவர்களுடைய இல்லங்கள் பயன்படுத்தப்படாமலும் இருக்கின்றன. இப்படிப்பட்ட இல்லமும் இல்லத்தாரும் ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை இழந்து வருகின்றனர். மேலும் இப்படிப்பட்ட நிலையில் காணப்படும் இல்லத்தின் தலைவர் தான் ஜெயம் கொள்ளுகிறேனோ அல்லது இல்லையா என்று நிதானித்துக் கொள்ள வேண்டும். அல்லது தான் எதிர்ப்பின் செல்வாக்குகளினால் மேற்கொள்ளப்படுகின்றேனோ என்று நிதானித்துக் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு மாத்திரமே பரிசு வாக்களிக்கப்பட்டுள்ளது. கர்த்தர் தைரியமுள்ள ஜனங்களையே விரும்புகிறார். அதாவது, தம்மீத முழுமையான விசுவாசமும் தம்மீதும் தம்முடையவர்கள் மீதும் அன்பு கொண்டு, மேலும் இதன் காரணமாக நீதியான விஷயங்களின் பொருட்டு எதிர்ப்பாயுள்ள செல்வாக்குகளை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பவர்களையே கர்த்தர் விரும்புகின்றார். ஒருவேளை மத்தேயு கர்த்தரிடம் பின்வரும் காரியங்களை கூறியிருப்பாரானால் நாம் மத்தேயு குறித்து என்னவெல்லாம் எண்ணியிருப்போம். ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி அவ்விருந்தில் என்னுடைய நண்பர்களின் சிலரை வரவேற்று உம்மை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களும் சத்தியத்தின் தாக்கம் அடைவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க விரும்புகின்றேன். ஆனால் இவைகளை செய்வதற்கு என்னுடைய சொந்த வீட்டிலேயே எனக்கு இப்பொழுது உரிமை இல்லை. நான் இப்படி விருந்து பண்ணினால் என்னுடைய மனைவி ஒரு நிமிடம் கூட பொறுத்து கொள்ள மாட்டார். ஏற்கனவே மிகுந்த பண வருமானம் தரும் என்னுடைய தொழிலை நான் விட போகிறதினால் என்னுடைய பிள்ளைகள் மிகவும் கோபமடைந்தவர்களாகவும் என்னுடைய இந்த முடிவின் காரணமாக முன்பிருந்த அந்தஸ்தில் அல்லது தாராளமாய் செலவு செய்யும் நிலையில் அவர்களால் இனி இருக்க முடியாது என அச்சமடைந்தவர்களாகவும் இருக்க உம்மை கனப்படுத்தும் வண்ணமாக நான் என் இல்லத்தில் விருந்து ஆயத்தம் பண்ண போகின்றேன் என்று நான் சொல்லிவிட்டாலே அவர்கள் மிகுந்த இடைஞ்சல்களை ஏற்படுத்துவார்கள். இன்னுமாக என் பிள்ளைகள் மிகவும் ஒழுக்கமற்றவர்களாகவும் பெற்றோருக்குரிய மரியாதையை எனக்கு தராதவர்களாகவும் இருப்பதினால் நான் விருந்து ஆயத்தம் பண்ணினால் தொந்தரவு பண்ணுகிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படி மத்தேயு கூறியிருந்திருப்பாரானால் இவர் அப்போஸ்தலர் ஆகுவதற்கோ அல்லது அப்போஸ்தலர் பவுல் ஏற்படுத்தின நிபந்தனைகளுக்கு ஏற்ப சபையில் மூப்பர் அல்லது உதவியாளர் ஸ்தானத்திற்கு கூட மிகவும் பாரதமற்ற நபர் என்றே நாம் கருதியிருப்போம். 1 தீமோத்தேயு 3:4-5 மேலும் இவர் சபையில் எந்த ஒரு பொறுப்புள்ள ஸ்தானத்திற்கும் தகுதியற்றவர் என்றே நாம் எண்ணியிருப்போம். இன்னுமாக இவர் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அவசியமான பண்புகளில் மிகவும் குறைவுடன் காணப்படுகின்றார் என்றும் இவர் தனது பண்புகளை சீர்திருத்தி கொள்ளவில்லை என்றால் இவர் பரிசை இழந்து போவதற்கான மிகுந்த அபாயத்தில் இருக்கின்றார் என்றும் நாம் எண்ணி இருந்திருப்போம். ஆனால் மத்தேயுவின் விஷயம் முற்றிலும் மாறுபட்டதாகவும் அவர் தைரியமுள்ள பாத்திரமாகவும் காணப்படுகின்றார். ஆண்டவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு ஏதுவான பண்புகள் இவரிடத்தில் இல்லையெனில் இவரிடம் எனக்கு பின் சென்று வா என்று நமது கர்த்தர் கூறுவார் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏனெனில் நமது கர்த்தர் இயேசு இரக்கமுள்ளவராகவும் மென்மையானவராகவும் அன்புள்ளவராகவும் இருந்தாலும் கூட அவர் ஒருபோதும் குணலட்சணங்களில் குறைபாடு உடையவராகவோ அல்லது கோழையாகவோ தைரியமற்றவராகவோ இருந்ததில்லை. இன்னுமாக மத்தேயுவின் மனைவியும் குடும்பத்தினரும்
விருந்து ஆயத்தம் பண்ணுவதற்கு மறுப்பு தெரிவித்திருந்திருப்பார்களானால் இவரது மனைவியும் குடும்பத்தாரையும் குறித்து நாம் என்ன எண்ணி இருந்திருப்போம்? பரிசுத்தவான்கள் ஆகுவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லை என்றும், மனைவியானவன் புருஷனுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற மனைவிக்குரிய முதல் அம்சத்தையே இவரது மனைவி கற்றுக்கொள்ளவில்லை என்றும், அவர் உதவியாக இருப்பதற்கு பதிலாக மத்தேயுவுக்கு தடையாக இருந்தார் என்றும் புரிந்து கொண்டிருந்திருப்போம். நல்லபடி இவர்கள் எல்லாரும் இருந்திருப்பார்களானால் கர்த்தர் அவ்விடத்திற்குள் வந்தபோது அவரோடு கூட ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் கடந்து வந்திருக்கும் என நாம் நம்புகிறோம். ஆமீன்.